வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் ஷார்ட் கட்ஸ் சேனல் குட் மார்னிங் டு எரிபடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்தில் பேரிடரை புரிந்து கொள்ளுதல் அந்த லெசன் பார்ப்போம் பேரிடர் பேரிடர் அப்படின்றது வந்து இயற்கை பேரிடர் அல்லது மனிதனால் உண்டாகும் பேரிடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இயற்கை பேரிடர் மனிதனால் உண்டாகும் பேரிடர் எல்லாமே நமக்கு காமனாக தெரிஞ்சது தான் இருந்தது அதனால் நான் எழுதலை இல்லை மனிதனால் உண்டாகும் பேரிடரில் வந்து இந்த நெருப்பு அப்படின்றது மட்டும் நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் நெருப்புன்றது வந்து இயற்கையில் வருமா இல்லை மனிதனால் உண்டாக்குறதுல வருமானு வரும் அதனால் அதை ஒன்றை மட்டும் எழுதி வச்சிருக்கேன் மற்ற எல்லாமே நம்ம பேசிக்காக தெரிஞ்சது தான் வெள்ளம் மழை புயல் அந்த மாதிரி இயற்கையிலையும் மனிதனாக உண்டாக்குறதுலேருந்து வெடிகுண்டு வெடிக்கிறது ஃபேக்ட்ரிஸ் வந்து வெடிக்கிறது அந்த மாதிரி காமனாக நமக்கு தெரிஞ்சதாக இருந்தது அதனால் அதெல்லாம் எழுதலை அடுத்து சுனாமி சுனாமி சொல்கிறாங்க சுனாமி வந்து இயற்கையாக நிகழ்கிற ஒரு பேரிடர் தான் இது எப்போ நிகழ்ந்தது அப்படின்னா தென்கிழக்கு ஆசியாவில் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறில் வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இந்த சுனாமி ஏற்படும் போது வந்து நிலநடுக்க மையம் வந்து எந்த தீவில் இருந்ததுன்னா சுமத்ரா தீவில் வந்து இருந்தது நிலநடுக்க மையம் எங்கே இருந்தது அப்படின்னா சுமத்ரா தீவில் இது ஒம்பது புள்ளி ஒன்றுலேருந்து ஒம்பது புள்ளி மூணு ரிக்டர் அளவுகோடில் பதிவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ரிக்டர் வந்து ஒம்பது புள்ளி ஒன்றுலேருந்து ஒம்பது புள்ளி மூணு வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆச்சு அப்படின்றாங்க இது வந்து ரொம்ப அதிகமான ஒரு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய அளவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து இதனால் வந்து முப்பது மீட்டர் உயரத்துக்கு வந்து அலைகள் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி அடுத்து இதனால் வந்து ரெண்டு லட்சம் பேர் வந்து பலியானாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் இந்தியாவில் வந்துட்டு பத்தாயிரம் பேரும் தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு பேரும் வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு இதில் வந்துட்டு நாகையில் வந்து ஐநூறு மீட்டர் வரைக்கும் கடற்கரைக்கு அருகில் உள்ள சொத்துக்கள் வந்து பறி போயினு கடற்கரையிலேருந்து ஐநூறு மீட்டர் வரைக்கும் உள்ள வீடு இடம் இது எல்லாமே பறிப்போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சுனாமி ஏற்பட்டதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஹைதராபாத்தில் ஐஎன்சிஓஐஎஸ் அப்படின்றது வந்து ஆரம்பித்தாங்க இது என்ன அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஸ் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படின்றது வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது ஐஎன்சிஓ ஐஎஸ்னால் என்ன அப்படின்னு கேட்கலாம் இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸு இது வந்து எங்கே ஏற்படுத்தினாங்க அப்படின்னு கேட்கலாம் ஹைதராபாத்தில் எந்த இயரில் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு கேட்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழில் அடுத்து இன்னொரு இயற்கை காரணி இயற்கை பேரிடர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து சென்னையில் வந்து ஒரு வெள்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து வடகிழக்கு பருவக்காற்றுனால தான் வந்து சென்னை அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கொஷின் கேட்கலாம் எந்த ப எந்த பருவக்காற்றுனால வந்து சென்னை அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் வடகிழக்கு பருவக்காற்றுனால் தமிழ்நாடுனாலே வடகிழக்கு பருவக்காற்று தான் சென்னையும் வந்து வடகிழக்கு பருவக்காரன்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏற்பட்ட அதிகமான மழை நவம்பர் அண்ட் டிசம்பரில் அதிகமான மழை பெஞ்சதுனால இந்த வெள்ளம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் வந்து நானூறு பேர் வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ